தமிழ் கருத்துக்களம் 16ஆம் தேதி சித்திர மாதம் 2015 ஆண்டு தமிழ் சிங்கள புது வருட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்கள் கதைக்க இருக்கிற விஷயம் மதிப்புக்குரிய சூரியசேகரம் அவர்கள் 2009ஆம் ஆண்டில் இருந்து புலம்பெயர் நாட்டிலிருந்து வெளியிட்டு போய் விடுதலை புலிகளின் வெள்ளை மொழி வாய்க்காலுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் போயிருந்து அங்கே மக்களுக்காக பல விஷயங்களில் சேவை ஆற்றினவர், பல விடயங்களை அறிந்து வந்தவர். இப்போ அண்மையில் மீண்டும் புலம்பெயர் தேசத்திற்கு லண்டனுக்கு வந்திருக்கிறார். அவரை இந்த விஷயத்தில் போட்டி காலத்தில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். என்ன காரணம் சொன்னால், மதிப்புக்குரிய சூரியசேகரம் அவர்கள் கடந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி LSSP போன்ற கட்சிகளின் இளமக்கருவத்தில் இருந்திருந்தவர், சமூகம் பற்றி மிகுந்த அக்கறையுடன் ஈடுபடுபவர். இங்கே இருந்து போய் யாழ்ப்பாணம் முனிசிபல் கவுன்சிலுடைய பிரதான பொறியியலாளராக இயங்கியவர். அந்த யுத்தங்களால் ஏற்பட்ட அனர்த்தங்கள், அந்த விஷயங்கள் சம்பந்தமான அசஸ்மெண்ட்டுகள் எல்லாம் செய்து அரசுக்கு சப்மிட் பண்ணவர். அது மட்டுமல்ல, இலங்கையில் வடபகுதியில் இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி, மிக உயர்ந்த தரத்தில் இலங்கையின் பொறியியல் தரத்தில் உயர்ந்த கம்பெனியாக இருக்கிற ஹீரோ ஆயில் என்ஜினியரிங்கில் ஜென்ரல் மேனேஜர் இருந்தவர். அது பல பணிகளை கான்ட்ராக்ட் எடுத்து வந்தாலும் செய்திருக்குது பல பிரதேசங்களில், அதில் பங்காற்றினவர். அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணம் மேனேஜர்ஸ் ஃபோரம் எஃப்னா மேனேஜர்ஸ் ஃபோரம் என்ற ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அந்த அமைப்பு மக்களுக்கு உதவும் அமைப்பு. அந்த அமைப்பு பின்னர் ஒரு இன்டெலெக்சுவல் இன்ஸ்டிடியூஷனாக மாறுற அளவுக்கு இன்றைக்கு அது வியாபித்து பிறந்திருக்குது. அந்த அமைப்பில் இயங்கினவர். அவற்றை நிறையவே நாங்கள் அறிய வேண்டியிருக்கு, நிறையவே பிரச்சனைகளை கேட்க வேண்டியிருக்கு. குறிப்பாக புலம்பெயர் மக்களுக்கு பல புத்திமதிகள் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இது. அந்த விஷயத்தில் இன்றைக்கு அவரை சந்திக்கிறதில் தமிழ் கருத்துக்களம் இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் 2009ஆம் ஆண்டு இங்கே இருந்தாங்க போனால் பிறகு பல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறீங்க. அதில் முக்கியமாக நாங்கள் ஒரு விஷயத்தை தொடுவோம். இன்றைக்கு அண்மையில் நீங்கள் வர்ற காலத்துக்கு முந்தி நடந்த பிரச்சனை, அந்த சுண்ணாகம் அனல் மின் சிறியத்திலிருந்து வெளியப்பட்ட எண்ணெய் கழிவு நிலத்து நீரடிநிலம் கலக்கப்பட்டு இன்றைக்கு பாரிய பிரச்சனையை ஏற்படுத்துவதாக பல தரப்பட்ட செய்திகள் இருக்கு. இது இந்த பின்னணி வரலாறு, இது இந்த விஷயங்கள் எல்லாம் பல பேரும் பல விஷயங்களும் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் சற்று முன்பு என்ன கதைக்கும் போது சொன்ன புது விஷயங்களும் அதுக்குள்ள இருக்குது. இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் புலம்பெயர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், அதை இருந்து தொடங்குவோம். இந்த இலங்கையில் வந்து சுற்றாடல மாசுபடுத்துகிற அந்த விஷயம் வந்து யாழ்ப்பாண குடாநாட்டில் மாத்திரம் இல்லை, இது இலங்கை பூராவும் இது ஒரு பாரிய பிரச்சனையாக எழுந்திருக்கிறது. முதலாவது எல்லோரும் அறிஞ்சிருக்கணும். என்னென்றால், பலர் சொல்லுகிறார்கள் இது யாழ்ப்பாணத்தில் திட்டமிட்டு சிங்கள அரசால் இந்த மாசுபடுத்தல் நடைபெற்றிருக்கிறன்று கூட சில பேர் கதைக்கிறார்கள். நம்முடைய இப்படியான இந்த சதி திட்டங்கள் இதுக்கு பின்னணியில் இருக்கின்றத அந்த செய்தியில் நாங்கள் சிந்தித்தோம்னா நாங்கள் உண்மையான விஷயங்களை அறிய முடியாத நிலைமையாக இருப்போம். இலங்கை பூராவும் நடக்கிற மாசுபடுத்தலை நாங்கள் மனதில் வச்சுக்கொண்டு வட மாகாணத்தில், அது முக்கியமாக யாழ் குடாநாட்டில் நடக்கிற இந்த மாசுபடுத்தலை பற்றி சொல்ல விரும்புகிறேன். முதலாக நான் யாழ்ப்பாணத்துக்கு போன அப்புறம் 2009 துவக்கம் இந்த மாசுபடுத்தல் என்ற சுற்றாடலை மாசுபடுத்தல் என்ற விஷயத்தை எடுத்து பார்த்தால், தண்ணி பிரச்சனை தான் இந்த ஆக பெரிய பாரிய பிரச்சனை. அதில் ஆரம்பத்தில் வந்து மலக்கழிவு தண்ணியோட கலக்கிறது ஒரு பிரச்சனையாக கலக்கப்பட்டது. அது பரவலாக ஒரு பிரச்சனையாக வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, யாழ்ப்பாண குடாநாட்டில் நடக்கிற இயங்கி வந்த அத்தனை ஐஸ்கிரீம் கம்பெனிகளும் ஒரு கொஞ்ச காலம் மூடப்பட்டது, மாகாண சபையால் மூடப்பட்டது. ஏனென்றால் அவர்களுடைய ஐஸ்கிரீமை டெஸ்ட் பண்ண பிறகு அதில் மலக்கழிவு பொருட்கள் அதுக்குள்ளே இருந்ததாக நிரூபிக்கப்பட்ட பின்புதான் அந்த ஸ்தாபனங்களை மூடப்பட்டது. பிறகு அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணி அவர்கள் பழையபடி வியாபாரம் துவங்கிவிட்டார்கள். அப்போ அந்த மலக்கழிவுன்றது ஒரு பிரச்சனை. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன, அந்த மலம் தண்ணிக்குள்ள கலக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எங்களுடைய சமுதாய அமைப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு குடும்பத்துக்கு 4-5 பிள்ளைகள் இருந்தால் அநேகமாக வந்து அந்த அவைக்கு இருக்கிற காணியை 4-5 புரிப்பினர். அப்போ அந்த காணியில் வந்து ஒரு கிணறும் ஒரு கக்கூசும் இருந்த ஒரு காணி வந்து இப்போ 5 கக்கூசும் 5 கிணறுமாக மாறி இருக்கிறது. அப்போ ஒரு கட்ட கக்கூஸில் இருந்து மற்ற கிணத்துக்கு போகலாம். அப்போ இப்படித்தான் இந்த பரவலாக. இன்னொரு காரணம் என்னென்னா, சனத்தொகை கூடி
மலசில கூடங்கள் கூடி கிணறுகள் கூடி வந்ததால் அது ஒரு காரணம். அது ஒரு பிரச்சனை. சரி, இதுக்கும் இன்னொரு பிரச்சனை என்னென்றால் நைட்ரேட். இந்த ஃபர்டிலைசர் பாவிக்கிறதால வர ஒரு பாரிய ஒரு பிரச்சனை என்னென்னா நைட்ரேட் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற நைட்ரேட் வந்து கூடி கூடி அதாலேயும் கன வியாதிகளை உருவாக்குறது. இது ரெண்டாவது பிரச்சனை. இதெல்லாம் இப்படி இருக்கிற காலத்தில் துரதிருஷ்டவதமாக எங்களுக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. அதாவது இந்த எண்ணெய், இந்த கழிவு எண்ணெய், கழிவு எண்ணெய் வந்து சுண்ணா பவர் ஸ்டேஷன்லேருந்து வெளியேற்றப்பட்டு நிலத்துக்குள் போடப்பட்டதால் வந்த விலங்குகள். இது சொல்லப்படுற என்னென்னா 1958 தொடக்கமே இந்த பவர் ஸ்டேஷன்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று பவர் ஸ்டேஷன் வந்து வந்து எத்தனையோ பவர் ஸ்டேஷன் இருந்தது. எல்லாரும் கழிவுப் பொருட்களை நிலத்துக்குள்ளே போட்டு கொண்டிருந்தவர்கள். ஆனபடியாக இப்போது இயங்கி கொண்டிருக்கிற குற்றச்சாட்டப்படுகிற நோர்தர்ன் பவர் ஸ்டேஷன் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி சொல்ல இல்லாதன்னு ஒரு நோர்தர்ன் பவர் ஸ்டேஷன் சொல்லுகிறார்கள். அதை அவர்களை சப்போர்ட் பண்ணுறார்களும் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். இதில் என்ன பிரச்சனையை நாங்கள் முக்கியமான விஷயத்தை அறிய வேணும்னா 1958 தொடக்கம் கிட்டத்தட்ட 2014 ஆரம்ப கட்டம் மட்டும் இது ஒரு பாரிய பிரச்சனையாக பகிரங்கமாக வெளிவரவில்லை. ஒரு சில கிணறுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் தவிர பரவலாக இப்போ நான் நினைக்கிறேன் வரிகாமம் வடக்கு வரிகாமல் தெற்கு ரெண்டு சுண்ணா பவர் ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருக்கிற வீடுகள் அத்தனையும் கிணறுகள் அத்தனையும் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதுவும் அந்த வட்டத்தை கீறினீங்கள் என்றால் அந்த வட்டம் முழுக்கணக்கும் இல்லை கிணறுகள் இல்லை. அந்த சுண்ணா பவர் ஸ்டேஷன்லேருந்து வடக்கு திசையை நோக்கித்தான் இந்த எண்ணெய் கழிவுகள் தண்ணிக்குள்ளே கலந்து கலந்து கொண்டு போகுது. வடக்குன்னு சொல்லும் பொழுது வடகிழக்குக்கும் வடமேற்குக்கும் இடையில் அந்த 90 பாகை உள்ள அந்த அந்த இதுக்குள்ள தான் இவ்வளவு கிணறுகளும் பாதிக்கப்படுகின்றன. அதுக்கு காரணம் வந்து விஞ்ஞான ரீதியாக ஜியாலஜி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஜியாலஜி, சுண்ணாம்பு கல்லுக்கில் இருக்கிற வெடிப்புகள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி போகாது. ஒரு திசையில் ஒரு விதமாக போகும், ஒரு திசையில். அப்போ எந்த திசையில் அது போகுதோ அந்த திசையில் தான் எண்ணெய் கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் 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 நிலத்துக்கு அடியில் இருக்கிற தண்ணியோட கலந்து இந்த கிணறுகளுக்குள்ள போய் சேருகின்றது. அப்போ 2014 மார்ச் ஏப்ரல் மாதத்தில் தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த ஊர் ஜனம், இந்த சின்ன பவர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு இது பிரதிபலிக்க துவங்கிவிட்டது. இதை முதல் இந்த விஷயத்தை வந்து பகிரங்கமாக்கி ஒரு பப்ளிக் நாலேஜுக்கு கொண்டு வந்தது அந்த ஊரில் இருக்கிற சின்ன பவர் ஸ்டேஷனுக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் சிவசங்கர்ன்று, அவர் பெரிய ஆஸ்பத்திரி, யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறார் ஒரு டாக்டர். அவர் தான் இதை முதலாக பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். அதன் பிரச்சனை என்ன, எவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கிணறுகள் எல்லாம் மாசுபட்டிருக்கின்றது என்று எல்லா விதமான பத்திரிகைகள் மூலமும் இந்த செய்திகள் வர துவங்கிவிட்டது. அந்த கட்டத்தில் தான் முதலாக எனக்கும் இந்த பிரச்சனையை பற்றி அறிமுகம் கிடைத்தது. அப்போ இந்த டாக்டர் சிவசங்கர் தான் என்னோட தொடர்பு கொண்டு சொன்னார் ஒரு நாள், எனக்கு ஏற்கனவே இந்த டாக்டர் சிவசங்கரை ஏற்கனவே தெரியும், ஏனென்றால் 2 வருஷத்துக்கு முன்பு இந்த 2012 கட்டத்தில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் முதலாக சரித்திரத்தில் முதலாக ஒரு குழுவை ஸ்தாபித்த நாங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் சிநேகித என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேஷன் உருவாக்கும் பொழுது அந்த கட்டத்தில் இந்த டாக்டர் சிவசங்கரும் அதில் பங்கு பெற்றபடியாக தான் எனக்கு அவரோட தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அவர் என்னோட டெலிஃபோன் பண்ணி கேட்டார், நீங்களும் ஒரு பொறியியலாளர், அதனுடைய நீங்கள் எங்களுக்கு இந்த தண்ணீர் மாசுபடுத்துகிற எண்ணெய் கலப்பை விஷயத்தில் உங்களுடைய அறிவுரைகளை எங்களுக்கு தர சொல்லி.
அப்போ நான் அவரை போய் சந்திச்சு, சந்திக்கும் பொழுது அவர் இன்னொரு 10 பேரையும் கூட்டிக்கொண்டு வந்தார் அவரோட. அதுதான் அந்த நேபர்ஹுட், அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒரு நேபர்ஹுட் அசோசியேஷன். அப்போ அவையோட கதைக்கும் பொழுது தான் எனக்கு இந்த இந்த பிரச்சனையின் எவ்வளோ தீவிரமான இந்த பிரச்சனை எவ்வளோ தீவிரம் அடைந்திருக்கின்றது என்று எனக்கு விளங்கி கொண்டேன், நான் விளங்கி கொண்டேன். அதன் பின்பு நான் அவருக்கு சொன்னேன், இது ஒரு சிக்கலான பிரச்சனை, விஞ்ஞான ரீதியாக பொறியியல் ரீதியாக இது இந்த இதை இதை தீர்க்கிறது வந்து ஒரு சரியான கஷ்டமான ஒரு வேலை. இது தனிப்பட்ட முறையில் நீங்களும் உங்களோட நேபர்ஹுட் அசோசியேஷனும் நாங்களும் சேர்ந்து இதுக்கு தீர்வு காண இயலாது, தீர்வு இதுக்கு பாரதூரமான நிதி உதவி தேவை, மற்றது மனித வளம் வேணும், மற்றது ஆதரவு வேணும். இதுக்கு நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட்டோட இதுக்குள்ள தொடர்பு கொள்ள வேணும், மாநில சபை இதுக்குள்ள ஒத்துழைக்க வேணும், மற்ற சம்மந்தப்பட்ட எத்தனையோ ஆர்கனைஸ் 10-15 ஆர்கனைசேஷன் இருக்குது இந்த இப்படியான விஷயங்களை தீர்க்கிறது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சென்ட்ரல் என்வாயர்மெண்டல் ஏஜென்சி, மோட்டர் போர்ட், சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், மாநில சபையில் இப்போ ஆங்கரனேஷன் மினிஸ்ட்ரி, அப்படியான ஆக்கள் எல்லாரும் சேர்ந்தால் தான் இதை இதுக்கு ஒரு முடிவு காணலாம் என்று. அப்போ 2014 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மட்டும் தான் நாங்கள் இந்த 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 கூட்டம் நடைபெற்றது, டாக்டர் சிவசங்கரும் அவர்கிட்ட குழுவும் நானும். அப்போ நான் சொன்னேன், இது வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து சேர்ந்து கலைக்கணும், கேபினெட்டுக்கு கொண்டு போகணும் இந்த பிரச்சனையை, அப்போ தான் இதுக்கு ஏதாவது வழி செய்யலாம் என்று. அப்போ அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, அரசாங்கத்தோடு கலைக்கிறதுக்கு மாகாண சபை வந்து பயிஸ்கரிப்பு அரசியல் செய்து கொண்டு வந்தபடியால் மாகாண சபைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. ஆளுநரோட சண்டை, முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையில சண்டை, முதலமைச்சருக்கும் ராஜபக்சாதுக்கும் இடையில ஒத்து வராது, பயிஸ்கரிப்பு நடவடிக்கைகள் கணக்க நடந்தபடியாக இந்த நாங்கள் இதை வந்து கபினட்டுக்கு கொண்டு போகிறது வந்து மாகாண சபை மூலம் கொண்டு போக முடியாத நிலைமை, ஒரு துரதிருஷ்ட விதமான ஒரு நிலைமை. அப்போ நான் யோசித்தேன், இவருக்கு டாக்டர் சிவசங்கருக்கு சொன்னால் இப்போ அரசாங்கத்தோடு கதைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் டக்ளஸ் தேவானந்தா தான். அப்போ அவரோட நீங்கள் தொடர்பு கண்டு நீங்கள் எல்லா சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சா தான் இதை கதைச்சு இதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு சொன்னேன். பின்னா அவர் அதை ஏற்றுக்கொண்டு டக்ளஸோட தொடர்பு கொண்டு ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து அந்த கூட்டத்துக்கு என்னையும் வரவழைச்சார்கள் அனுப்பினேன். அப்போ அதில் ஜோதிச்சம் ஒரு பெரிய கூட்டத்தை, அதாவது அந்த உடுவில் பிரதேச சபை, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, மற்றது சிஇபி, பவர் ஸ்டேஷனோட சம்மந்தப்பட்ட ஆக்கள், வாட்டர் போர்ட், வாட்டர் ரிசோர்ஸஸ் போர்ட், மற்றது சென்ட்ரல் என்வாயர்மெண்டல் ஏஜென்சி, எல்லாரையும் கூப்பிட்டு ஜஃப்னா யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் உட்பட் ஜஃப்னா யூனிவர்சிட்டி லெக்சரர் அதுக்குள்ளே வேற இல்லை அந்த கட்டத்தில். ஜஃப்னா யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் வந்து இப்படியான பப்ளிக் விஷயங்களில் ஈடுபாடுகள் குறைவாக இருந்தது அந்த காலகட்டத்தில், அவையெல்லாம் ஈடுபட்டது இப்போ பிறகு சமீபத்து சமீபத்தில். அப்போ அந்த கட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, பிரதே உடுவில் பிரதேச சபையில் ஒரு மீட்டிங் நடந்தது, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த மீட்டிங். அதில் 30 பேர் போலீஸ், பிஹெச்ஐ, டாக்டர்ஸ், மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாரும் வந்தவர். அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் பிறகு சென்று சிபி பவர் ஸ்டேஷனுக்கு அந்த 30 பேரும் போனாங்க, டக்ளஸ் சேவானந்தான் பெர்மிஷன் எடுத்து தந்தவரங்களுக்கு. அதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து பவர் ஸ்டேஷன் ஜெனரல் மேனேஜர், ஒர்க்ஸ் மேனேஜர் அவர்களுடைய மீட்டிங்கள் நடத்தணும். அப்போ தான் எனக்கு டக்ளஸ் சொன்னார், நீங்கள் இந்த மீட்டிங்கில் நடக்கிறது, பார்க்குறது, கேட்குறது எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு கேபினெட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து தந்தால் உதவியாக இருக்கும்னு கேட்டேன். அப்போ நான் அதை நான் படம் எடுத்துகிட்டு நான் கேமரா வச்சு படம் எடுத்துகிட்டு நான் அதுவும் ரகசியமாக தான் உண்மையாக தெரிஞ்சால் விட்டுருக்க மாட்டாங்க, பாதுகாப்பு வெளியே பண்ணபடியா. அப்போ நான் அதை கேமரா படம் எடுக்கிறத விட்டுட்டு நான் நோட்ஸ்களை எடுத்து கடைசியில் ஒரு ரிப்போர்ட்டை கேட்டதையும் கதைச்சதையும் எல்லாம் கிடைச்ச தகவல் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கேபினெட்டுக்காக சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டை வந்து தயாரித்து நான் டக்ளஸை கொடுத்துறேன். அப்போ டக்ளஸ் அந்த ரிப்போர்ட்டை வந்து கேபினட் கொண்டு போய் சப்மிட் பண்ணி, அது ஒரு பாரதூரமான ரிப்போர்ட், அதில் அந்த நான்
நாங்கள் சொல்லினாங்களோ அதில் சொல்லப்பட்ட விஷயத்தில் முக்கியமான என்னென்னா, இது யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சனங்களுக்கு தண்ணி வசதி, அடித்தளத்தில் இருந்த தண்ணி ஒரே ஒரு சோர்ஸ் தான், வேறு ஒரு விதமான தண்ணியும் இல்லை. இரண்டாங்களுக்கு ஆறு இல்லை, குளம், பெரிய குளங்கள் இல்லை, மழை நடுவ மழையும் பெய்யாது. அதனுடைய அடியில் இருக்கிற தண்ணியில் தான் எங்கள்ட உயிரே தங்கி இருக்கிறது. அதான் அந்த முக்கியம். அதை பாழாக்கும் மாசுபடுத்தினால் வாழ்க்கையே வாழ முடியாத நிலைமை தான் அந்த பிரதேசத்துக்கு வரும். அந்த பாணியில் தான் அந்த ரிப்போர்ட்டை தயாரித்து கணக்க தகவல்களையும் அதுகளை கொடுத்தனர். அந்த தகவல்களுடைய அதை அடிப்படையாக வச்சு கொண்டு கேபினட் வந்து உடனடியாகவே அந்தக்கே ஒரு கமிஷனை அப்பாயின் பண்ணார்கள். அந்த கமிஷன் அப்பாயின் பண்ணி ஒரு மாத காலத்துக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் வந்துவிட்டு அறிவிக்கப்பட்டது. தேர்தல் பிறகு தான் நடந்தது, ஆனால் தேர்தல் நடக்க போதுன்னு அறிவிக்கப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு அந்த கமிஷன் இயங்காமல் அதில் தலைவராக அஜித் செல்வா இருந்தவர்கள். அதில் முக்கியமான ஒரு கோஆர்டினேட்டராக வந்து அஜித் செல்வான்னு ஒரு அவர் ஒரு என்வாரன்மெண்டல் சயின்டிஸ்ட் ஆனவர், அவர் தான் இருந்தார். அவரோடு தான் என்னுடைய எனக்கு தொடர்பு நடுவே இருந்தது. அதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட்டுக்கு தான் வருது. உங்களுக்கு தெரியும், இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் மைத்ரி தான் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட். முந்தி இருந்தது மறந்து வழங்க. அப்போ அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் சூடு துவங்க இந்த வேலைகளை அப்படியே கைவிட்டுட்டார்கள். ஆனால் அஜித் செல்வா வந்து திரும்பவும் இருக்கா வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து என்னையும் கூட்டிகிட்டு போய் திரும்பவும் இருக்க அந்த இடங்களை பார்வையிட்டு போட்டு அவரும் ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கும் ஒரு கோப்பி அனுப்பினார். அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரிப்போர்ட். அதில் அவ்வளோ பெரிய பரவாயில்ல, வித்தியாசம் இல்லை. அவர் எழுதின ரிப்போர்ட் கொஞ்சம் மோ டீட்டெயில், ஆனால் கிட்டத்தட்ட அடிப்படையாக நான் சொன்னதை தான் அவரும் சொல்லியிருக்கிறார். இதுக்கு பிறகு அரசாங்கம், புது அரசாங்கம் வந்த பிறகு அரசாங்க பக்கத்திலேருந்து இந்த விஷயத்தில் ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் போயிட்டு, ஏனென்றால் மாநில சபை வந்து இந்த விஷயத்தை டேக் ஓவர் பண்ணிட்டார். அங்கரணேசன் தான் அதுக்கு பொறுப்பான மினிஸ்டர், முதலமைச்சரும் இதில் ஆர்வப்படுத்தவர். ஆரம்பத்தில் வந்து முதலமைச்சர் வந்து நோதர்ன் பவர் ஸ்டேஷனை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகணும், அவர்களுக்கு அவர்களை குற்றவாளியாக தீர்மானித்து அவர் நட்ட வீடுகள் வழங்கணும் ஜனங்களுக்கு, அவர்கள் தான் இது அவர்களுக்கு எதிராக தான் நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கதைத்தவர். ஆனால் இப்பொழுது அவர் மாறிவிட்டார். அதை விட்டு நோதர்ன் பவர் ஸ்டேஷனை பற்றி ஒரு கதையும் இல்லை. இப்போ வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா வேறு விதமான அணுகுமுறை ஒன்றுமையை தொடங்கியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஏப்ரல் மாதம் 2014 துவக்கம் ஓட்டோ போர்ட் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இதுவரையில 2000 கிணறுகளில் டெஸ்ட் செய்திருப்பார்கள் நினைக்கிறோம். அவர் செய்த டெஸ்ட் ரிசல்ட்லின் பாரி 80%, 100 டெஸ்ட் செய்தால் அது 80 டெஸ்ட்கள் வந்து பாரதூரமான எண்ணெய் கழிவுகள் தண்ணி குடிக்கிற தண்ணியில் கலத்து கிணறுகளில் இருக்கிறன்னு நிரூபிச்சிருக்கிறார்கள். இன்னும் ஒன்று நிரூபிச்சிருக்கிறார்கள், அந்த திசை போகிற திசை அந்த கிணறுகள் போகிற வழி மாசுபட்ட கிணறுகள் எந்த திசையில் இருக்குதுன்னா பவர் ஸ்டேஷனில் துவங்கி மையமாக வச்சுக்கொண்டு வடக்கு திசையாக போகுது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அந்த 90 பாகையில் போகுது. அப்போ எல்லாருக்கும் வடிவாக தெரியும், எந்த முட்டாளுக்குமே தெரியும், இது எங்கே துவங்குது எங்கே போய்கொண்டிருக்குன்றது தெரியும். அப்போ விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் நாங்கள் ஓட்டர்களை டெஸ்ட் பண்ணி கிணறுகள் எந்தெந்த கிணறுகள்லாம் மாசுபட்டிருக்குன்றதை நிரூபிக்க வேண்டிய அதே நேரத்தில் எங்கே இருந்து இந்த உருவாகிற இடத்தை டெஸ்ட் பண்ண வேண்டியதும் அதுதான் உண்மையான விஞ்ஞான ரீதியான ஒரு அணுகுமுறை. இந்த மாகாண சபை இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு இவர்கள் அந்த எங்கே மாசுபடுத்த தொடங்குதோ அந்த இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களையும் செய்கிறார்கள்.
இது எனக்கு விளங்கையில் என்னென்ன மாணவர்கள் இருக்கிறார்கள், அங்கேயும் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், அக்ரநேசனும் சயின்ஸ் கிராஜுவேட். அதனுடைய இந்த விஞ்ஞான ரீதியான அணுகுமுறைக்கு மாறான முறையில் தான் இப்போ வடமாகாண சபை, என்னுடைய அபிப்பிராயத்தின்படி வடமாகாண சபை தங்களுடைய டெஸ்ட்களை செய்கிறார்கள். இன்னும் ஒன்று ஒரு பாரிய பிரச்சனை என்னென்னா, சமீபத்தில் இந்த ஓட்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு முதல் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, இந்த ஜெஃப்னா மேனேஜர்ஸ் ஃபோரம்ன்ற ஒரு 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 டிஸ்கஷன் குரூப், தமிழ் என்னன்னு சொல்றது வந்து நடத்துகிற ஒரே ஒரு முக்கியமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான ஒரே ஒரு அமைப்பு என்றால் இதைத்தான் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஜெஃப்னா மேனேஜர்ஸ் ஃபோரம், அவர்கள் வந்து எல்லா விதமான அரசியல், விஞ்ஞானம், கல்வி, பொருளாதாரம் எல்லா விஷயத்தையும் பற்றியும் கலப்பார்கள். அவர்கள் கலைக்கும் பொழுதும் சும்மா வந்து அலமுறையில் அதுக்குன்னு நீங்கள் எந்த எக்ஸ்பர்ட் ஆக்களை கூப்பிட்டு தான் அந்த செமினார்ஸ் நடக்கிறது. எக்ஸ்பர்ட் யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் இல்லை, இலங்கையில் இருக்கிற தெற்கில் இருக்கிற பேராதனை கற்பல்கழகம், மொரட்டுவா பல்கழகம் மற்றும் புத்திஜீவிகள் மற்றும் வெளிநாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து வர நிபுணர்களையும் கொண்டு தான் அந்த செமினார்ஸ் நடத்தப்படுகிறது. அந்த ஜெஃப்னா மேனேஜர்ஸ் ஃபோரத்தில் சமீபத்தில் நாங்கள் ஒரு இந்த இந்த தண்ணி மாசுபடுத்துகிற பிரச்சனையை பற்றி, ஆயில் பொல்யூஷன் இன் சும்னா, அந்த தலைப்பில் ஒரு செமினார் ஒன்று வச்சுனாங்க. அதில் நாலு பேர் ப்ரெசன்ட் பண்ணவன், ஜெஃப்னா யூனிவர்சிட்டியிலேருந்து ப்ரொஃபஸர்ஸ், டீன், ஃபேக்கல்ட்டி ஆஃப் டீன் வந்தவர், நானும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். என்னுடைய எனக்கு இருக்கிற தகவல் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு டாக்டர் விக்னேஸ்வரன் என்று முந்தி நார்த் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் பரத பெருமானோட வேலை செய்த அவரும் இருந்தவர், அவரும் ஒரு நிபுணர் இந்த விஷயத்தில். அவரும் தண்ணியை பொறுத்தவரையில் அவரும் ஒரு நிபுணர் என்று தான் நான் கணிக்கிறேன். அவரும் ஒரு அவற்றை ஆலோசனைகளை கொடுத்தவர். அந்த கூட்டத்தில் ரெண்டு மாகாண சபை உறுப்பினர்களும் இருந்தவர்கள், ஒன்று கெலோட இருந்து ஒரு பேர் என்ன சிவாஜிலிங்கமும் என்றது தவிசாளர், தவிசாளர் சிவஞானமும் இருந்தவர். அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு, இந்த ஜெஃப்னா மேனேஜர்ஸ் ஃபோரத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது, மக்களுடைய பிரச்சனைகளை வந்து இங்கே எப்படி எல்லாம் இவ்வளோ ஆழமாக கலைக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு. அப்போ அந்த வியப்பின் காரணமோ என்னவோ தெரியல, தவிசாளர் வந்து உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு தான் 5 மில்லியனோ 6 மில்லியன் ஒரு இதுக்கு தேவையான இந்த டெஸ்ட்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு தான் மாணவசபையிலேருந்து உடனே தருவேன் என்று சொல்லி உறுதிமொழி அளித்தார். அது எதுக்காக அளித்தார்ன்னா, நாங்கள் அந்த டிஸ்கஷன் நடக்கும் பொழுது நாங்கள் வந்து இந்த கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார்ன்ற ஒரு இது இருக்கு, அதாவது அடிமட்டத்தில் 60-70-100 மீட்டர் அடிமட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் படம் பிடிச்சு காட்டக்கூடிய ஒரு கருவி, அதை வாங்குறதுக்கு தான் அந்த பணத்தை நாங்கள் அதை கேட்ட பொழுது அவர் உடனடியாக கொடுத்த உறுதிமொழி அளித்தார். ஆனால் இதுவரையில் அது ஒன்றும் நடக்கவும் இல்லை. ஏன்னா அவர்கள் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கதைச்சது கேட்டது, அந்த நிபுணர்கள் கதைச்சது எல்லாத்தையும் கவிட்டு அவர் வேறு வழியில் தான் இப்போ போகினேன். நாங்கள் கொடுத்த ஆலோசனைகள் அவ்வளவத்தையும் கைவிட்டுட்டு வேறு வழியில் தான் போயினேன். அதுக்கு பிறகு நடந்தாண்டா, அங்கரநேசன்ன்ற முயற்சியாலையும் வெளிநாட்டில் அமெரிக்காவும் கனடாவிலே இருந்த தமிழ் மக்களுடைய உதவியான ஒரு உதவி மூலம் ஒரு கருவி ஒன்று இறக்குமதி செய்திருக்கேன். அந்த கருவிக்கு பெயர் வந்து ஃப்ராக் 4000, ஃப்ராக்ன்னா தவக்கன் 4000. அது ஒரு மாடர்ன், ஒரு நவீன கருவி. அது சில சில தண்ணீரில் இருக்கிற சில சில விஷயங்களை தான் அது கண்டுபிடிக்கும், எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களும் செய்யாது. ஆனால் அதை பாவிச்சு இவன் என்னத்தை கண்டுபிடிச்சினேன், அதுவும் அமெரிக்காலேயோ எந்தொருவர் வந்து எங்களுடைய லோக்கல் ஆக்களுக்கு ட்ரெயின் பண்ணி அதையும் சேர்ந்து கொஞ்சம் டெஸ்ட்கள் செய்து போட்டு அதே போயிட்டு மிச்ச டெஸ்ட்களை எங்களுடைய ஆக்கள் தான் செய்து முடிச்சாங்க. முடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட் அவன் என்ன செய்திருக்கினேன்டா,
தண்ணியில் இருக்கிற ஒரு பகுதி, இந்த பாரதூரமாக ஆட்களை கொலை செய்யக்கூடிய வியாதிகள் அல்லது மலட்டுத்தமையை உருவாக்குறது, அப்படி பாரதூரமான விஷயங்களை உருவாக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ், நாலு கெமிக்கல்ஸ், அந்த நாளை தான் அவை டெஸ்ட் பண்ணி, அந்த நாளும் சர்வதேச அளவில் குறைவாக தான் இருக்குது, சர்வதேசம் அங்கீகரிக்கப்பட்ட அளவில் குறைவாக தான் இருக்கிறதாங்க. அது ஒரு நல்ல செய்தி. ஆனால் மற்ற பகுதியான கெமிக்கல்ஸை வந்து அவை இன்னும் வளர்ச்சி ஆராயவில்லை, டெஸ்ட் பண்ணவில்லை. அதற்கு பிறகு அங்கரநேசன் ஒரு பத்திரிகை மாறு கூடி அதில் அவர் இந்த இந்த ரிப்போர்ட்டை சப்மிட், நிபுணர் குழு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறார். சொல்கிற அதில் இந்த தண்ணியில் பாரதூரமான விஷயங்கள் இல்லை என்றதை மேலோட்டமாக தான் கிடைக்கும். தண்ணியில் வந்து பயங்கர வியாதிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் குடிக்கலாமோ தண்ணியை குடிக்கலாமோ குடிக்கவில்லையோன்றதை பற்றி ஜனங்களுக்கு அறிவுரை சொல்லவில்லை. உதயன் பேப்பர், வலம்புரி பேப்பர்கள் என்ன செய்தார்கள்னா, இந்த யாழ்ப்பாண கிணத்துகளில் இருக்கிற தண்ணியில் பாரதூரமான ஒரு விஷயமும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி எழுதி, குடிக்கலாமோ குடிக்க முடியாத ஒன்றும் அவையும் சொல்லவில்லை. அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, பெரிய குழப்பம் வந்துட்டு மக்கள் மத்தியில். அப்போ மக்கள் மத்தியில் பாரதூரமான விஷயம் ஒன்றும் இல்லைன்றால் நாங்கள் என்ன சாப்பிடுவோம் தானே, அப்படியே சாப்பாடு அதை தண்ணியை குடிப்பேன் தானே. அல்லது சில பேர் சொல்லிங்கன்னா, அப்போ அதே நேரத்தில் ஓட்டும் போர்டும் பிரதேச சபையும் கவர்மெண்ட்டும் பவுச்சர்லாம் தண்ணி கொடுத்து கொண்டு வருது. இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லினா தண்ணி பவுச்சர்லேயும் தண்ணி வருது, அப்போ பெரிய குழப்பம். சரி, இந்த இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீமுருகன் பாடசாலையோட பாடசாலையில் அது சுண்ணாம்பாவு ஸ்டேஷனுக்கு பக்கத்துக்கு பக்கத்தில் அங்கே அங்கேற்ற கிணறு மாசடைஞ்ச காரணத்துக்காக பவுசரோட தண்ணி கொடுத்து கொண்டு வர கொடுக்கப்பட்டு கொண்டு வந்தது. அந்த பவுசர் அந்த அந்த டேங்குக்குள்ள பிளாஸ்டிக் டேங்கை வந்து கொஞ்சம் உயர்த்தி அதுக்குள்ள தண்ணி கொண்டு வந்து பவுசரில் விடுறாரு. அதுக்குள்ள வந்து நிறைய நஞ்சை கொண்டு போட்டுட்டாங்க. அப்போ இதுவும் பெரிய ஒரு மக்களுக்கு பெரிய ஒரு கிணத்து மக்கள் மத்தியில் ஏன் இந்த பாடசாலையை சூஸ் பண்ணார்கள்? வடமாடத்துல வந்து 1000 பாடசாலைகள் இருக்கு, கிட்டத்தட்ட 1000. வேன் வேம்படியில போட இல்லை, செங்கல் குளத்தில போட இல்லை, இந்த குளத்தில போட இல்லை, ஏன் இந்த பாடசாலை? அப்படியும் ஒரு சில பேருக்கு ஒரு கேள்விக்குறி வந்தது. ஆனால் அந்த பிரதேசத்தில் அந்த பாடசாலையில் படிக்கிற அனைத்து மாணவர்களும் மாணவ மாணவிகளும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தார். அப்போ இதுவும் ஒரு ஒரு பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை உருவாக்கிவிட்டது. ஆனால் அது சாதி பிரச்சனையை மாதிரி பிறந்து படிக்க இல்லை, பிறகு அப்படியே வந்து போட்டுதான். அந்த பழைய பாடசாலையில் இருக்கிற மாணவிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாம் ஒரு பெரிய ஊர்வலத்தில் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, இதை செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த நஞ்சை கொண்டு போய் கலக்கிற அளவுக்கு அரசியல் நஞ்சாக மாறிவிட்டது மாதிரி இருக்கிறாங்க. நிச்சயமா, நிச்சயம். ஆனால் பொறுப்பற்ற முறையில் மேனேஜர் கதைக்கு நம்ம ஊடகங்கள் நடந்திருக்குது. ஊடகம் பொறுப்பற்ற முறையில் கருத்தை வெளியிடுது. ஒரு ஒரு நிபுணத்துவம் சொல்லி போட்டு ஊடகங்களுக்கும் அதை கருத்தை சொல்ற அமைச்சர்களுக்கும் ஒரு நிபுணத்துவம் இருக்கும். கிராஜுவேட் அங்கரநேசன் குவாலிஃபைட் பர்சன் இஸ் நாட், அது சரியாக ப்ரெசென்ட் பண்ண இல்லை, என்ன விஷயம் செய்யணும், இதுலாம் பாரிய தவறுகள் இருக்குது. வடமாகாண சபையின் ஒரு குல ஒரு ஒரு சீரற்ற நிலைமை தான் இருக்குது. நீங்கள் சொல்றது அத்தனையும் தெரியலன்னா, வடமாகாண சபை 2014-13 வந்தது. வந்த பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த வடமாகாண சபை ஒரு நல்ல விஷயங்களை செய்து முடிப்பார்கள் போல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது முக்கியமாக எனக்கு நம்பிக்கை வந்தது காரணம், முதலமைச்சர் ஒரு ஒரு இளப்பாரிய ஒரு நீதியரசர், நீதியரசராக இருந்தபடியால் ஒரு நல்ல மனுஷன், பண்புள்ளவர், ஏற்கனவே ஒரு கட்சியில் இல்லாதவர், நடுநிலைமையிலேருந்து கத்தையும் செய்து முடிப்பார்ன்ற ஒரு 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 ஆழமான நம்பிக்கை என்கிட்ட இருந்தது. அவரோட நான் தொடர்பு ஒன்றும் இருக்கிறேன், பல விஷயங்களை பற்றி தொடர்பு கொண்டிருக்கிறேன், போய் சந்திச்சிருக்கிறேன். அந்த நிலைமையில்
வடமாகாண சபை ஏனுப்படியான விஷயங்களை தீக்கப்பட்டு செயலிழந்து மக்களுடைய பிரச்சனைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் ஒன்றும் செய்யாமல் பெய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பிள்ளையான விஷயங்களை செய்யறது. Do nothing is also okay. அது பாக்கிங்க வடமாகாண சபை தங்களுக்குள்ள அந்த அமைச்சர்களும் அவர்களும் வடமாகாண சபை உறுப்பினர்களும் தங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கிறார்கள். எனக்கு மற்ற மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமா அக்கறையற்ற தண்டை தான் இது. இதை பாருங்க, இன்னொன்று விஷயத்தை சொல்ல வர்றேன். இதுக்கு முதல் நடந்த ஒரு விஷயம், இந்த தண்ணி பிரச்சனையை பற்றி கலைக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன்னா, தண்ணி வந்து மாசுபடுத்தப்பட்டு வருகிறது, மற்றது வந்து தண்ணி வந்து பற்றாக்குறை வருகிறது. மற்ற இன்னொரு விஷயம், தண்ணியில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கிணத்து தண்ணியில் வந்து பல கிணறுகளில் வந்து உப்புத்தன்மை கூடிக்கொண்டு வருகிறது. சில கிணறுகளில் இருக்கிற தண்ணி குடிக்க இல்லாது, உப்பு கூட கூடணும் கூடிக்கொண்டு வருகிறோம். அப்போ பல காரணங்களுக்காக நாங்கள் குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் குடும்பங்கள் குடும்பத்துக்கு பாய்க்கிற தேவைகளுக்கும் அடித்தளத்திலிருந்து வர கிணத்திலிருந்து வர தண்ணியை நாங்கள் இனி நம்ப முடியாத நிலைமையில இருக்கிறோம். இந்த எண்ணெய் கலப்பை விடுங்க ஒன்று, அது அது ஒரு ஜென்ரலாக வடமாகாணத்தில் நாங்கள் கிணத்து தண்ணியை மாத்திரம் தங்கி நாங்கள் வாழையிலாக முக்கியமாக சனத்தொகை கூடுன யாழ்ப்பாண நகரத்தில் இந்த நகரத்தில் வந்து சனத்தொகை சரியாக கூடிட்டு எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு தான் வருகிற. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் தான் எல்லா நல்ல பள்ளிக்கூடங்களும் இருக்கிறது, எல்லா நல்ல டியூட்டரையும் அங்கே இருக்கிறது, எல்லா விதமான வசதிகள் சூப்பர் மார்க்கெட் அது இது எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. அறுபடியால் சனத்தொகை கூடுறபடியால் கிணறுகளும் கூடும், மரசர கூடங்களும் கூடும். அப்போ இனி மாசுபடுத்தல் வந்து இன்னும் கூட கூட வறுமையுடைய குறையாது. மலசலத்தால் வர மலசல கழிவுகளை என்ன செய்கிறார்கள், ஒருத்தர் யாழ்ப்பாணம் கொடுக்க எடுத்து கலுண்டாயில் கொண்டு போய் சும்மா போடுறார்கள், சும்மா நேரடியாக நிலத்தில் கொண்டு போடுறார்கள் கலுண்டாய் கடற்கரைக்கு பக்கத்தில். இது ஒரு கேடுகட்ட ஒரு 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 வழிமுறை. உலகத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு நாட்டிலையும் இப்படி செய்ய வரும், ஐரோப்பாவில் ஒரு நாட்டிலையும் இப்படி நடக்கிறேன் இல்லை. அப்போ முந்தின அரசாங்கம் மகிந்தா ஆட்சி காலத்தில் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டார்கள், ஒரு அருமையான திட்டம், இது இனி இல்லைன்ற தரமான ஒரு திட்டம். அதைத்தான் இரணமடு நீர்வளங்கள் திட்டம் என்று சொல்கிறது, இரணமட திட்டம் என்று சொல்கிறது. அந்த இரணமட திட்டத்துக்கு கீழே ரெண்டு விஷயங்களை சாதிக்க இருந்தார்கள். ஒன்று, இரணமடு குளத்தை சீர்கட்டு சீர்கட்டு இருந்த இரணமடு குளத்தை சீர்திருத்தி உயர்த்தி உயர்த்தி மேலதிகமான தண்ணியை தேக்கி அந்த தண்ணியை எடுத்து பைப் மூலம் அங்கே சுண்டுக்குழி இல்லை இல்லை பைப் மூலம் கொண்டு வந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்கும் தீவு பகுதிகளுக்கும் கொடுக்கலாம், பூனேரி பகுதிகளுக்கும் கொடுக்கறதுக்கு தான் அந்த திட்டம். அது முதலாவது அம்சம், அந்த திட்டத்துக்கு வந்த முதலாவது அம்சம். ரெண்டாவது அம்சம் வந்து நகரம், யாழ் நகரத்தையும் அதை சுற்றி இருக்கிற இணைஞ்சிருக்கிற கிராமங்களுக்கும் சூரேஜ் சிஸ்டம், அதாவது கழிவுப் பொருட்களை இப்போ லண்டனில் நீங்கள் என்ன மாதிரி அதை சேமிக்கிறீங்களோ, கழிவுப் பொருட்கள் நீங்கள் டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணோட இங்கேயோ போகுதுன்னு தெரியுதோ இல்லையா, அது பைப் மூலம் போய் கீழே நிறுத்துக்கீழ பைப் மூலம் கொண்டு போய் கரை தூரத்துக்கு அங்காட சேர்க்கப்படும், ட்ரீட்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து சுத்திகரித்து நல்ல தண்ணியை கடலுக்குள்ள விடுவார்கள் அல்லது தண்ணியை விடுவார்கள். அப்படியான ஒரு சிஸ்டத்தையும் இந்த நிரணமடை திட்டத்துக்குள்ள ரெண்டாவது அம்சம் அதுதான். அதாவது வடமாகாணத்தையும் யாழ்ப்பாணத்தையும் நவீன ஒரு பிரதேசமாக்குறதுக்கு சுகாதார வசதிகள் உள்ள தண்ணி வசதி உள்ள வனக்கழிவை வெளியேற்ற விதத்தை அரசாங்கம் திட்டமிட்டு திட்டமிட்டது மாத்திரமில்லை, டிசைன்களை நான் செய்து முடித்து அதுக்கு தேவையான பணம் 22,000 மில்லியன் அது 22 பில்லியன் பணத்தை ஆசிய வங்கியிடமும் பிரான்ஸ் தேசத்திடமிருந்து பெற்று வட்டிக்கு பெற்று எடுத்து அதை திட்டம் ஆரம்பத்துக்கு இருந்து ஆரம்ப
அந்த திட்டத்தை வடமாகாண சபை முதலமைச்சர் ஆரம்பத்தில் ரெண்டு கைகளாலையும் நிறைவேற்று நல்லொரு திட்டம் இதை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று கிளிநொச்சிக்கு போய் கிளிநொச்சியின் மக்களுடைய எதிர்ப்புகளை முகம் கொடுத்து அதுக்கு பேசி நாங்கள் இதை கட்டாயம் செய்வோம். ஆனால் இதை இதால் ஏதாவது நட்டங்கள் வந்தால் கிராம விவசாயிகளுக்கு நாங்கள் அதையும் தீர்த்து வைப்போம் என்று அதே பேசின அதே முதலமைச்சர் பிறகு இந்த திட்டத்தை நிராகரித்தவர். இதால் வந்த நட்டங்கள் எங்களுடைய மக்களுக்கு வந்த நட்டம் பார்வையுருவான நட்டம். யாழ்ப்பாணம் இப்போவும் கேவல மாநிலமே தான் இருக்குது, இனியும் அப்படித்தான் இருக்க போகுது. அது அதை பற்றி நீங்கள் ஒரு பாரிய ஒரு கட்டுரை பத்திரிகைகள் எழுதியிருக்கீங்க இல்லையா? இப்போ நான் பல கட்டுரைகள் எழுதினாங்கள். அதில் இந்த நீரை பற்றி ரணமணக்குளம் பற்றி ரமணக்குளத்தை பற்றி ஓ கட்டுரை எழுதினான். இப்போ நேஷனல் பேப்பரில் வந்தது, சிலோன் டுடேல வந்தது, அடுத்தது கணக்க செமினார்ஸ் வைக்கிறாங்கள். ஓகே, இந்த இந்த சுண்ணா தண்ணீர் பிரச்சனைனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன? இப்போ இரண்டாம் கட்டமாக அந்த நிபுணர் குழு ஆராய்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா மிச்சம் என்ன இருக்குது? நிர்ணயிக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு நிபுணர் குழு வடமாகாண சபை உருவாக்கி அந்த நிபுணர் குழு வந்து இந்த திட்டத்துக்கு எதிராகத்தான் வடமாகாண சபைக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த வடமாகாண சபை நிபுணர் குழு ஒன்றை உருவாக்கும் பொழுது அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கிறது. நிபுணர்கள் என்று சொன்னால் இனி இல்லை என்ற அனுபவசாலிகள், அறிவாளிகள், படித்து அது அந்த விஷயத்தில் ஆராய்ச்சி செய்தவர்கள் தான் இந்த நிபுணர் என்று நாங்கள் கற்கிறோம். ஆனால் இவர்கள் வந்து நிபுணர் குழுவை உருவாக்கும் பொழுது தாங்களுக்கு தேவையான மறுமொழியை சொல்லக்கூடிய ஒரு நிபுணர் குழுவைத்தான் இவர்கள் உருவாக்குறார்கள். ஏனென்றால் எனக்கு தெரியும் அந்த நிபுணர் குழுவில் இருக்கிற ஆக்கள் மேலதிகமான ஆக்கள் அநேகமான ஆக்கள் ஒரு விதமான நிபுணத்துவம் இல்லாதவர்கள். இது ஒரு போலி நிபுணர் குழு என்று தான் நான் சொல்வேன். இது விடுதலை புலிகள் காலத்திலேயும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்து அந்த கலாச்சாரத்தை சில தொடர்ற மாதிரி எனக்கு இன்னொரு கேவலமா இருக்கு. நான் முதலமைச்சர் இப்படி செய்வார்னு நான் ஒரு காலம் எதிர்பார்க்கல. ஒரு ஜட்ஜா இருந்தவர், நீதவானா இருந்தவர், நடுநிலைமையில் இருந்து சிந்திக்கிறார் என்றபடியா ஏன் அப்படி செய்கிறாருன்னு தெரியல. அது அதே மாதிரி தான் இந்த நீங்கள் கேட்ட விஷயம் இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஓயில் பிரச்சனை அதுக்கும் ஒரு நிபுணர் குழுவை உருவாக்கினார்கள். அதுவும் அதே மாதிரியான நிபுணர் குழு தான். யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகத்தில் பல படித்தவர்கள் பல நிபுணர் குழுவில் பல நிபுணர் குழுவில் இருந்தவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களும் பார்க்க எவ்வளவோ நிபுணத்துவத்தோட யாழ்ப்பாணத்தை கணவரிசிக்கிறார். ஏன் அவர்களை விட்டுட்டு இவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்றது எனக்கு விளங்கல. அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலேயே இருக்கு, பல்கலைக்கழகத்திலேயே இருக்கு. அவரையெல்லாம் புறக்கணித்து விட்டு அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா இந்த இது வந்து அழிவுக்குத்தான் கொண்டு போய் விட போகுதுன்னு ஒரு ஒரு கருத்துண்டு வந்திருக்குது. சத்யலிங்கம் மாகாண வடமாகாண முதலமைச்சர் சத்திய அமைச்சர் சத்யலிங்கமும் அங்கர் மேசன் அமைச்சுகளுக்குள்ளேயும் வேலை செய்வர்கள் எல்லாம் அவர்கள் உறவினர்கள் தான் இயங்குகிறார்கள் என்று பரவலாக செய்திகள் வருது. அது இணையதளங்கள்லையும் வந்திருக்குது, ஃபேஸ்புக்கள்லையும் நிறைய வந்திருக்குது இவர்கள். அப்போ இதே மாதிரி தான் இந்த நிபுணர் குழுவையும் இவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் போல தெரியுது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், பலர் மூலம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி தங்களுடைய இனத்தவர்கள் உறவினர்களை தங்களுடைய அமைச்சர்களுக்குள்ள வேலைக்கு அமைத்தி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். நான் எனக்கு அது இதுக்கு அத்தாட்சிகள் கொடுக்கக்கூடிய நிலைமையில நான் இல்லை. இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். மக்களுக்கு இதுகளை தெரியப்படுத்த வேணும். மக்கள் தான் இந்த கேள்விகளை கேட்க வேணும். ஏனென்றால் இப்போ இதுன்ற விளைவுகள் வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் இதுன்ற விளைவுகள் வந்து பிரதிபலிக்கும். இப்போ மைந்த ஆட்சிக்குள்ள நடந்த தவறுகள், என்ன லஞ்சம் போன்ற விஷயங்கள் இப்போதான் தெரிய வருது. எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு
இப்படியான விஷயங்கள் உடனுடன் தெரிய வராது. சும்மா கலப்பினோடையே தெரிய வராது, நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். பழைய அரசாங்கத்தை பற்றி இப்போ புது அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க யோசிக்கிறார்கள். ஆனால் அது கூட பழைய அரசாங்கத்தில் இருக்கிற அரவாச்சி பேர் இங்கே அலையிருக்கிறேன். யாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போகிறோன்றதும் ஒரு கேள்வி. இப்போ அந்த ஒரு நல்லாட்சி, இப்போ வரங்க நாங்கள் இந்த அரசாங்கம் மாறும் பொழுது என்னத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம்? நல்லாட்சி, மற்றது தனி மனித ரெண்டு ஆட்சி இல்லாமல் பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் அப்படியான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து நாங்கள் தமிழ் மக்கள் வந்து ஏராளமான தமிழ் மக்கள் அதுக்கு ஓட் பண்ணி புது அரசாங்கத்தை உருவாக்கி விட்டு நாங்கள் எங்களுடைய மாகாண சபையே இப்படி படுமோசமாக நடக்கும் பொழுது அப்போ என்ன என்ன செய்யலாம் நாங்கள்? இதான ஒரு பெரிய கேள்வி. ஆனால் கோயில் அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு திரும்பி போகும். அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு இப்போ இருக்க நிலைமை என்ன? அந்த அடுத்த கட்ட டெஸ்ட்டுகள் செய்யப்பட்டிருக்குதா, செய்யப்படுமா? அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸ் அதை விஷயங்கள் பற்றி செய்யப்படுமா, அது செய்யப்பட்டு தான் முடிவெடுக்கப்படுமா? இல்லை நிபுணர் குழுவில் இருக்கிற ரெண்டு பேரோட கதைக்கு நான் இந்த பேரை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள், தாங்கள் இந்த தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணி என்று ஒரு கலைஞ்சொல்லையிலாண்டு. சரியா அவர் சொல்கிறார்கள், தாங்கள் நாலு கெமிக்கல்ஸை டெஸ்ட் பண்ணி அந்த கெமிக்கல்ஸ் வந்து ரசாயன பொருட்கள் வந்து இதில் இல்லைன்னு சொல்லியிருக்கிற மொழியை நாங்கள் வேறொன்றையும் சொல்லலைன்னு சொல்லுவேன். அப்போ நான் அவரை கேட்டேன், அப்போ பத்திரிகை வந்து மக்களுக்கு தெரிவித்த இது என்னென்னா, குடி தண்ணீரில் வந்து பாரதூரமான விளைவுகள் ஊட்டக்கூடிய ஒன்றும் இல்லைன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் என்ன ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று மேலோட்டமாக தண்ணீரில் சில கார்பன் கலப்பு, சில நச்சு கலப்புகள் இருக்கான்னு கண்டுபிடிப்பது. ரெண்டாவது உள்ளூட்டமாக இதில் இன்னும் வேத விஷயங்கள் இந்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியாத பல பொருட்கள் இருக்கு, கண்டுபிடிக்கப்படும். அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டு தான் முடிவு காணப்படும். இது அது ரெண்டும் மிக முக்கியமானது. அதை விட எது எப்படியோ கழிவு நீர் இந்த நீர் தேட்டத்துல கலக்கப்பட்டிருந்தால் அந்த தண்ணீரை குடிக்கிறது யாரும் அனுமதிக்கிறார்கள் இல்லை? அடிப்படையில் முக்கியமான பாயிண்ட் நீங்க சொல்றது, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவர்கள் ஒரு பகுதி கெமிக்கல்ஸை மாத்திரம் டெஸ்ட் பண்ணி போட்டு பத்திரிகை மூலம் சொல்லப்பட்டது என்னென்னா தண்ணியில் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் அந்த பாணியில் தான் சொல்லப்பட்டது. அது தெளிவாக சொல்லப்படவில்லை. ஒரு அப்படியே முடிவெடுக்கட்டும், மக்கள் தான் முடிவெடுக்க வேணும், எக்ஸ்பர்ட்ஸ் முடிவெடுக்க இல்லாது மக்கள் தான் முடிவெடுக்க வேணும்ன்ற மாதிரி சொல்லி. அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, அப்புறம் நான் அவரை கேட்டேன், அவரை இதை நான் இந்த விஷயத்தை பற்றி அவரை ஆழமாக திருப்பி திருப்பி கேட்டவள் தான் சொல்ல, நாங்கள் அடுத்த கட்டம்தான் மற்றதை செய்ய போகிறோம். இந்த கட்டம் முடிஞ்சு நாங்கள் குடிக்கலாம்னு சொல்ல இல்லை, அடுத்த கட்டம் செய்ய போகிறோம். இனி அடுத்த அதான் அடுத்த வேலை, அதுவும் செய்தால் பிறகு தான் நாங்கள் தண்ணி குடிக்கலாமோ குடிக்க முடியாதோன்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அதையும் சொல்லியிருக்கலாமே, அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம், மக்களுக்கு சொல்லியிருக்கலாம். அதையும் சேர்த்து முதல் கட்டம் நீங்கள் குடிக்கலாமோ குடிக்க முடியாதோன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. இப்ப நாங்கள் அப்படியே நீங்கள் பௌத்த தண்ணியை தான் குடிச்சு கொண்டு வாங்க, நாங்கள் அந்த முடிவு. உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் அந்த தண்ணியை குடிக்க வேணுமோ குடிக்க முடியாதோன்னு தான் சொல்லணும். சும்மா சிலாப்பல் கதைகள் கிடைக்க கூடாது இல்லையா? அப்ப அப்படி மக்களுக்கும் மக்களையும் கொண்ட பிள்ளைகள் போற பாவச்சு நீங்கள் சொல்லியிருக்கணும், இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, கிணத்து மாசுபட்ட கிணறு தண்ணியை குடிக்காதீங்க, பௌசர்ல வர தண்ணியை தான் குடித்து கொண்டிருக்கோம், நாங்கள் அடுத்த கட்ட டெஸ்டையும் செய்தாப்புறம் தான் உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லுவோம் என்ன செய்யணும். இப்படி சொல்லப்படவில்லை. இதான் அந்த இப்போ இருக்கிற நிலைமை இதான். இதுக்கடையில் கிட்டடியில் 100 பேர் தலையிட்டு இருக்குது, 100 பேர் வந்திருக்குது, டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்குது. அந்த டெஸ்டின முடிவுகள் என்ன? அவை யார், அவை யார் ஊடாக ஒழுங்குபடுத்தப்பட்டது, அது ஏதாவது பயனுள்ள ஒரு முடிவு வந்திருக்குதா? இப்போ பார்க்கணும், சடங்குகள் மத்தியில் இந்த செய்தியாக கொடுக்கப்பட்ட விதமும் இந்த மாகாண சபைகளை கையாண்ட விதமும் மிகவும் குதப்பலாக இருக்குது. இதை திட்டவட்டமாக எப்படி செய்வதுன்றதுக்கு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து உருவாக்கப்பட்டு இது அப்ரோச் பண்ணப்படவில்லை. இந்த நோர்வேஜியன்ஸை வந்து இந்த விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு பின்னணியில் இருந்தவர் வந்து வடமான கவர்னர், புதுக்க நியமிக்கப்பட்ட கவர்னர், அவருக்கு பேர் படகுக்காரர். அவர் தான் அந்த நோர்வேஜியன்ஸை வந்து, நோர்வேஜியன்ஸ் வந்து இலங்கைக்கு வேற ஒரு தேவைக்காக வந்தவன், வேறொரு விஷயத்தை ஆராயறதுக்கு தான் வந்தவன். உண்மையில அவர் சரியான எக்ஸ்பர்ட்ஸ், சரி நிபுணர்கள் தான் உண்மையில. ஆனால் அவர்களை வந்து யாழ்ப்பாணத்துக்கு வரவழைத்து
இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த பவர் ஸ்டேஷனில் இருக்கிற நிலைமையோருக்கு ஆராய சொல்லி அழைச்சது வந்து பழையக்காரர்தான். புதிய கவர்னர் என்ன பொறுத்தவரையில மிகவும் ஒரு நல்ல மனுஷன். பிரச்சனைகளை மக்களுடைய, அவர் சொன்னார் எனக்கு, தன்னுடைய நோக்கம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் நான் வந்திருக்கேன். நான் அரசியல் பேச வரவில்லை. மக்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் மக்களோட கதைச்சு மாநிலசபையோட ஒத்துழைச்சு நான் அதுக்கு தீர்வு காணப்படும். அதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய வேலையும் அதான், என்னுடைய டியூட்டியும் அதான். அப்போ அவர் தான் இந்த இதை இதன்றது. ஆனால் அதை அப்புறம் அங்கரணேசன் அதை ஓவர்ரூல் பண்ணியிருக்காரு. இல்லை, ஓவர்ரூல் பண்ணையில் அங்கரணேசன் அவர் செய்ததை தான் செய்ததுன்னு சொல்கிறாரு, தெரியல. ஆனால் நிபுணர்களும் வந்து போனது உண்மை தான். அவர்களுடைய முடிவு என்ன, அது ஏன் என்ன வந்தது? அவர்கள் வந்து மேலதிகமான டெஸ்ட்கள் செய்ய வேணும்னு சொல்லி போட்டு போயிருக்கிறார்கள். அதாவது நான் இந்த கிரவுண்ட் பெனிட்ரேஷன் கிரேட், அதாவது நிலத்துக்கு கீழே 70-80 அடி 70-80 மீட்டருக்கு கீழே போய் என்ன நடக்குது, எங்கெங்கே நடக்குது, எந்த திசையில் போகுது, என்ன கழிவு பொருளை எந்த திசையை நோக்கி போகுது, எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் அந்த மாசுபடத்தில் எவ்வளவு நடந்திருக்கு, இதில் எவ்வளோ நடந்திருக்கு, குறைஞ்சு கொண்டு போகுதோ அல்லது ஒரே இடத்துல மாறிக்கொண்டு வருதோ குறைஞ்சு கொண்டு போகுதோ, அப்படி கண்ண விஷயங்கள் அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்க, அந்த கிரவுண்ட் பெனிட்ரேஷன் ஜிபிஆர்னு சொல்கிறது, கிரவுண்ட் பெனிட்ரேஷன் ரேடார் மூலம் கண்டுபிடிக்கணும். அதைத்தான் அது அடுத்த கட்டமாக செய்ய போயிடும் போல இருக்கு. இப்போ நினைக்கிறேன் அதான் அங்கரணேசன் அதை நோக்கி தான் அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடாவை வாங்குறதுக்கு தான் நாங்கள் ஜெஃப்னா மேனேஜர்ஸ் புறத்தில் நடந்த செமினாரில் நாங்கள் கேட்டு சவிசாளர் சிவஞானம் 5 லட்சம் பணத்தை கொடுக்குறான்னு சொன்னவர். ஆனால் அது நடைபெறவில்லை. அதைத்தான் இப்போ 2-3 மாதத்துக்கு பிறகு செய்ய நினைக்கிறேன். நாங்கள் தமிழ் கருத்துக்களும் ஒரு விஷயத்தை வடமாகாண சபைக்கும் வடமாகாணத்தில் இயங்குகிற தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வைக்க விரும்புகிறோம் என்னன்னு சொன்னால், உங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக, பாராளுமன்ற கதிரைகளுக்காக அல்லது வடமாகாண சபையின் கதிரைகளுக்காக இந்த பிரச்சனைகளை கையாளாதீர்கள். இந்த பிரச்சனைகள் இருக்கிற விஷயங்களை கையாளுவதற்காகத்தான் உங்களை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். மக்கள் உங்களுக்கு தெரிவு செய்த அந்த காலகட்டத்தில் அந்த மக்களின் பிரச்சனைகளை மிகவும் சரியாக, மிகவும் சரியான நிபுணர்களை பாவித்து, உங்கள் உறவினர்களை நிபுணர்களாக பாவிக்காமல், அதில் அரசியல் கிளப்பற்ற ஒரு திட்டவட்டமாக, அது இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் சரி, டக்ளஸ் தேவானந்தமாக இருந்தாலும் சரி, ஆருடனும் சரி கூட்டு சேர்ந்து அதற்குரிய நிபுணத்துவத்தை பெற்று, அதற்குரிய அறிவுரைகளை பெற்று, அதில் கடந்த காலம் செய்யப்பட்டது என்னென்றதை ஆராய்ந்து, அதை ஒரு மிகவும் சிந்தனைபூர்வமாக எடுத்து, ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்களோட ஆய்வு செய்து, அதை அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். இது மக்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த விஷயத்தில் வடமாகாண சபையும் இலங்கையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் இதில் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக இதை பயன்படுத்துகிறார்கள் என்றது நிரூபணமானது முருகன் பாடசாலை என்ற எண்ணெய் தாங்கிக்குள்ள நஞ்சு கலக்கப்பட்ட விஷயம். நாங்கள் இந்த விஷயத்தை வடமாகாண சபையும் இந்த இரு தரப்பான ஆர்வலும் மிக கவனம் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு காலகட்டத்தில் உங்கள் மீது இந்த பழிகளும் இந்த அவதூறுகளும் உங்களுடைய துருவங்களும் வெளிப்படும் போது மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கப்படுத்தி வைக்க விரும்புகிறோம். இந்த அரசியல், இது சொந்த அரசியல் லாபத்துக்காக இந்த பிரச்சனைகளை தங்கள் பாதிக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, அது அதுதான் நடக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரையில் சரியான விஷயத்தை செய்தார்கள்னா இன்னும் அரசியல் லாபம் அவருக்கு வரும். உதாரணமாக இந்த தண்ணி பிரச்சனையை சரியான முறையில் அணுகுமுறையில் தீர்த்து மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கன்னா மக்களுடைய ஆதரவு இன்னும் கூட வரும். மறுபடியாக இது இப்போ சில சில விஷயங்கள் செய்யணும். உதாரணமாக பாருங்க, இப்போ நீங்கள் தமிழ் தேசிய கூட்டணியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பிளவுகள் இருக்கின்றது. அங்கரணேசன் ஒரு பக்கம், மற்றது சுரீதரனின் ஒரு பக்கம், மற்றது இவர் இபிஆர்எல் பிரேமச்சந்திரனின் ஒரு பக்கம். அப்போ எல்லாரும் அடுத்த இலச்சல்ல இப்படி பதவிக்கு தங்கள்கிட்ட பதவி இல்லாமல் போகுதோ, அது என்னென்று இருக்க பண்ணுறதுன்றதில்
கூடிய கவனத்தை செலுத்தி கரண்ட் சிச்சுவேஷன்ல தாங்கள் அந்த மக்களது சேர்த்த மறந்து ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன் என்னவா இருக்கும் என்றால் வடக்கு பகுதி விசேஷமாக யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாண குடநாட்டு பிரதேசம் சிறிய பிரதேசம் அதுக்குள்ள இந்த விஷயங்களுக்கு பதவிகளுக்காக போட்டி போடுறவங்க தொகை மிகத்தொகை மிக அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படை பிரச்சனை. ஆனால் அந்த ஒரு காரணங்களுக்காக உங்களுடைய பதவி போட்டிகளுக்கும் தலைமைத்துவத்துக்குமாக மக்களின் அடிப்படை பிரச்சனைகள்ல நஞ்ச போடுறது நாங்கள் நிறைவேற்ற முடியாது. இல்லை, நாங்கள் வந்து மக்கள் மத்தியில நாங்கள் ஒரு விழிப்புணர்வு மாத்திரம் உருவாக்கலாம். அதாவது உங்களுடைய பிரச்சனையை ஆர் தீக்கணுமோ, நீங்கள் வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஓட் பண்ண போகும்பொழுது உங்களுடைய பிரச்சனைக்கு ஆர் முகம் கொடுத்து தீர்வுகளை கொண்டு வருகிறீங்களோ அவையத்தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தமிழ் தேசியத்துக்கு ஓட் பண்றதுல ஒரு பிரயோசனம் இல்லை. ஏன்னா இதுவரை ஆளவும் ரெண்டாவது வருஷம் இப்ப புது அரசாங்கம் வந்து 100 நாட்கள், இவர்கள் வந்து கிட்டத்தட்ட 600 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா இவர் செய்ததை வந்து சாதிச்சதுன்னா ஒன்றுமே இல்லை. இரணமடு குல திட்டத்தை உருவாக்கி இருக்கலாம், யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி குடி தண்ணீர் கொண்டிருக்கலாம், இது சூரிய சிஸ்டத்தை கொண்டிருக்கலாம். மற்றது இன்னொரு விஷயத்தை நான் கதைக்கல, அதை கதை பொறுத்து அப்ப எத்தனையோ விஷயங்களை சாதிக்கக்கூடிய இருந்தும் சாதிக்கவில்லை. மற்றது அரசாங்கம் வந்து புது அரசாங்கம் வந்த உடனே இதை கேட்டது எல்லாத்தையும் செய்திருக்கு. ஆளுநரை மாத்தினாங்க, முதலடியா முதல்வராக சீஃப் செக்ரட்டரியே மாத்தினாங்க, சரியோ பணத்தை கொடுத்துருக்குறாங்க மாநிலசபைக்கு, எல்லா விதத்திலையும் ராணுவத்தை குறைஞ்சி குறைஞ்சி கொண்டு வந்திருக்கிறாங்க, சரியோ போலீஸ் பவரை கூட்டியிருக்கிறாங்க. வடமாகாண சபை ஒரு வினைத்திறன் சமூகம் ஒரு அமைப்பு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வடமாகாண சபைக்கு வந்து செயல்திறன் இல்லாதது இன்னொரு பிரச்சனை. இது ஒரு பாரிய பிரச்சனைன்னா, வடமாகாணத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வடமாகாணத்தில் இருந்த நிபுணர்கள், பெரும்பாலான நிபுணர்கள் வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள். நிபுணத்துவம் உள்ள ஆக்கள் இவன் வேலை கட்டிட தொழில இருக்கிறவர்கள் கூட அனுபவம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். அது ஒரு பாரிய பிரச்சனை. அது நாங்கள் அது மாநிலசபையும் முகம் கொடுக்குற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஆனால் அதுக்காக நல்ல நிபுணர்கள் இருக்கக்கூடியதா ஏன் கூடாத நிபுணர்களை வச்சு நிபுணக்குழுவுக்கு போடுறீங்க? கூடாதண்டில் விஷயமே தெரியாத நிபுணர்கள் பண்ணப்படுது. இது ஒரு சுயநலம், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை இதில் போடுறதுக்காகவும் தனது தெரிந்தவர்களுக்கு பதவி வேலை கொடுப்பதற்காகவும் செய்யப்படுது. இல்லை, தாங்கள் தங்களோட முடிவு எப்படி இருக்க வேணும்ன்ற மாதிரி தான் அப்படியானாக்களை தான் நிபுணக்குழுவில் தெரிவிக்கிறேன். ஆனால் அதேபடி மன்னே ஒரு விஷயத்தை கவனிக்க வேணும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உதயன் மலம்புரி பத்திரிகைகள் கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் சில செய்திகளை மக்களுக்கு வருகிறதும் அதை பற்றி ஒரு ஆய்வு இல்லாமல் விஷயங்களை மக்கள் மத்தியில் தள்ளி போட்டிருக்கிறதும் ஒரு விஷயமே நடக்குது. இல்லோ இப்போ நீங்கள் தமிழ் பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உதயன் எடுத்து பார்த்தீங்கன்னா, உதயன் வந்து ஒரு பார்ட்டி பேப்பர் மாதிரி தானே இருக்கு. உதயன் ஒரு பொதுவான பத்திரிகை. உதயன் ஓனர் வந்து எம்பி. இப்ப இங்கிலாந்துல எடுத்து பாத்தீங்களா, நீங்கள் எம்பியா இருக்கிறவர் அல்லது மினிஸ்டரா இருக்கிறவர் பேப்பரை வச்சிருக்க மாட்டாரு. அங்க வந்து ஓனரும் நீங்கள் கன விஷயங்கள் சொல்லி இருக்கிறீங்க.